இந்த பற்களோட நிறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறமா இருக்கலாம். சில பேருக்கு அதுல கரை படிந்த மாதிரி ப்ரௌன் நிறத்திலையும் நம்மளால பற்கள் பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் நார்மலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பல்லோட உள்பக்கம் நீங்க இப்பவே கூட உங்க கண்ணாடியில பாக்கலாம், உங்க பல்லோட உள்பக்கம் இந்த ரோல பாருங்க, இங்க கண்டிப்பா கரைகள் இருக்கும். அதே மாதிரி இங்க பல்லோட கீழ்ப்பக்கமும் கண்டிப்பா கரைகள் இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா கரைகள் இருக்காது, நல்லா வெள்ளையா இருக்குமா இருக்கும். ஆனா பல்ல வாயை திறந்துட்டீங்கன்னா உள்பக்கம் இங்கேயும் கரைகள் இருக்கும், மேலேயும் கரைகள் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம இந்த பற்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பற்களோட கலர் வந்து இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கணும்னு எல்லாருக்கும் இருக்கணும் அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து இந்த பற்களோட நிறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்கலாம். சில பேருக்கு அதில் கரை படிந்த மாதிரி ப்ரௌன் நிறத்துலையும் நம்மளால பற்கள் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் நார்மலாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் பல்லை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் பல்லை வரக்கூடிய வலி, பல் கூச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய, பல் சென்சிட்டிவாக இருக்கும், சில பொருட்களுக்கு சாப்பிடும்போதே நம்மளுக்கு ரொம்ப பல் கூசும் இல்லையா, அதை குறித்தும் பல விஷயங்களை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு பற்களோட அமைப்பை பற்றி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்க. பற்களோட அமைப்பு அப்படிங்கிறது நம்ம வெளியே பார்க்கக்கூடியது இந்த மாதிரி இருக்குது. வெளியே பார்க்கக்கூடியது ஆக்சுவலாக பல்லுக்கு வந்து ஒரு கவரிங் உண்டு. எப்படி நம்ம கைகளுக்கு வந்து இப்போ ஒரு க்ளவுஸ் போட்டிருந்தா, இப்போ க்ளவுஸுங்கிறது ஒரு கவரிங் தானே, அதே மாதிரி தான் இப்போ பல்லுக்கு வந்து ஒரு கவரிங் மாதிரி எனாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இதுதான் வந்து வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதி, பல்லில் வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதி. அதே சமயம் பல்லுக்கு கீழே, அதாவது இந்த க்ளவுஸுக்குள்ள கை இருக்கிற மாதிரி, இந்த வெள்ளை பகுதியான எனாமலுக்கு உள்ளாரையே நம்மளுக்கு இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அதை தான் வந்து டென்டைன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டென்டைன்ங்கிறது நல்லா வந்து நரம்பு சப்ளை இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ நரம்பு சப்ளை நிறைய இருக்கக்கூடிய இந்த இடங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த எனாமல் வந்து கரைஞ்சி போச்சு அப்படின்னு வைங்களேன். இந்த எனாமல் கரைஞ்சி போச்சுனாவே நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ இந்த எனாமல் கரைய கரைய இந்த இடத்த போய் தாக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது இந்த இடத்த டச் பண்ணிச்சுனாலே நம்மளுக்கு பல் கூச்சம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டென்டைன் அப்படிங்கிற பகுதி இங்கே கீழே வரைக்கும் வரும். ஸோ இந்த டென்டைனுக்கு உள்ளார இன்னொரு பகுதி இருக்குது, அதை தான் வந்து நம்ம வந்து பல்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பல்லோட உள் பகுதி, இதை வந்து பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது பல்லோட உள் பகுதி. ஸோ பல்லோட அமைப்புங்கிறது இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் இப்போது இந்த பல்லை சுற்றி இருக்கக்கூடிய கம்ஸ் ஏரியா, இந்த கம்ஸ் ஏரியாவை பற்றி நம்ம இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து எதனால் நம்மளுக்கு பல் கூச்சம் வருது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்மளோட கம்ஸ் ஏரியா அப்படிங்கிறது, ஸோ இந்த இடத்துல தான் கம்ஸ் ஏரியா இருக்குது. ஒவ்வொரு பல்லுக்கிடையிலையும் இந்த கம்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பல்லோட கலர் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பல்லோட கலர் எது சொன்னேன், இந்த வெள்ளை பகுதி. இந்த வெள்ளை பகுதியினால தான் வந்து நம்மளுக்கு பல்லோட கலர் தெரியுது. ஒருவேளை இந்த வெள்ளை பகுதி, அதாவது இந்த எனாமல்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை பகுதி ரொம்ப தின்னாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த க்ளவுஸே ரொம்ப தின்னாக தான் இருக்குது, ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அதே மாதிரி எனாமலும் ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா சில சமயம் அந்த உள்ளே இருக்கிற மஞ்சள் பகுதி வெளியே தெரியும். ஸோ அப்போ வந்து நார்மலாகவே கொஞ்சம் பல் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். அது நார்மல். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து நார்மலாக குடிக்கக்கூடிய குடித நீரில் வந்து ஃப்ளூரைடு அளவுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன். அந்த ஃப்ளூரைடு அப்படிங்கிற கெமிக்கல் நம்ம பல் மேலே படிஞ்சிரும். ஸோ அப்படி நம்ம பல் மேலே படியும் போது நம்மளுக்கு அந்த பல் கரைகள் தோணும். இது வந்து நம்ம குடிக்கிற தண்ணீரில் மாற்றம் கொண்டு வந்தால் தான் அந்த பல் கரை அப்படிங்கிறது போகும். சின்ன வயசுலேருந்தே இது வர ஆரம்பிச்சிடும், அந்த பல் கரைங்கிறது, அந்த ப்ரௌன் நிற பல் கரை அப்படிங்கிறது. அப்படி வரக்கூடியது நீக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூரைடு ரீசன் இல்லாமல் வேறு எந்த காரணங்களால் நம்ம பல் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படின்னா, ப்ரஷிங் ரொம்ப விகரஸாக பயங்கரமாக ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த விகரஸ் ப்ரஷிங்னால கூட நம்மளுக்கு வந்து இந்த பல் துலகுதல வந்து ரொம்ப அழுத்தி பண்ணுறோம். இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற அந்த டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ், அந்த பிரிசில்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப கடினமான ப்ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், கண்டிப்பாக வந்து அது நம்ம எனாமல்,
இந்த மேல இருக்கக்கூடிய இந்த வெள்ளை பகுதியை டேமேஜ் பண்ணோ நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கும் போது. ஸோ அதனால தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ் வந்து கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்த எனாமல் பகுதி தேஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு அதுதான் இங்கே மெயின் திங். அதுக்காக தான் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எனாமல் போக போக தான் நம்ம பல்லோட கலரும் மாறுது. இந்த எனாமல் டேமேஜ் ஆச்சு இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இந்த கம்ஸ் பகுதி, இந்த கம்ஸ் பகுதியும் டேமேஜ் ஆகுது அப்படின்னா வந்து அது எப்படி டேமேஜ் ஆகும், உள்ளே வந்து உணவுகள் சிக்கி சிக்கி அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ தொற்றுக்களோ வருது, சரியாக நம்ம ப்ரஷ் பண்ணலை, ஒழுங்காக ப்ரஷ் பண்ணலை அப்படிங்கும்போது இந்த எனாமல் பகுதி டேமேஜ் ஆகுது இல்லையா. இந்த எனாமல் பகுதி டேமேஜ் ஆகி கம்ஸ் பகுதி டேமேஜ் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய டென்டைன் அப்படிங்கிற இந்த மஞ்சள் கலர் பகுதிக்குள்ளார ஒருவேளை எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அது ஹாட்டாகவோ ரொம்ப சூடாகவோ கோல்டாகவோ சாப்பிடும்போது அது இந்த மஞ்சள் இருக்கிற பகுதியில் படும்போது நம்மளுக்கு பல் கூச்சம் சென்சிட்டிவிட்டி உண்டாகுது. ஸோ இதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி இந்த எனாமல் பற்றி இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் வந்து புகையிலை தாங்க. இந்த புகையிலை ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது, இல்லை புகையிலை மெல்றது அப்படிங்கிறது, இல்லை ஆல்கஹால் மது குடிக்கிறது அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்ம பல்லோட கலரை மாற்றிடும். இது வந்து பல்லில் கரையை உண்டாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ நீங்கள் புகைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணாலும் நம்மளால் பல் கூச்சத்தையோ இல்லை பல் கலரையோ மாற்ற முடியாது. மூணாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வாய்க்குள்ளார சிக்கக்கூடிய அந்த கம்ஸ் பகுதியிலலாம் சிக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள், சின்ன சின்ன உணவுப் பொருட்கள் அது உள்ளே போய் சிக்கிக்கிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ரஷ் பண்ணாமல் விடும்போது அது வந்து நாளடைவில் வந்து அந்த இடத்துல வந்து கிருமியை உள்ளே உட்கார வச்சு அந்த கிருமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொற்று ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. ஸோ அதனால் நம்ம ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன், ப்ரஷ் வந்து இப்படி இப்படி ஒரு தேய் இப்படி ஒரு தேய் கொப்பிடிச்சு துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு ப்ரஷிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்படி பண்ணக்கூடாது, பொறுமையாக நிதானமாக பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ப்ரஷிங் எப்படி பண்ணுங்கிறது, அதுலேயே சொல்லியிருக்கிறேன் ப்ரஷிங் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்படி நம்மளோட ப்ரஷோட மூவ்மெண்ட்டு பாருங்கள், இப்படி மேலேருந்து கீழே, அதே மாதிரி கீழேருந்து மேலே கீழ் ரோ பற்களுக்கு, அதே மாதிரி வாயை திறந்தும் கீழேருந்து இங்கே வாயை திறந்து கீழே சைட்லேயுமே இப்படி கீழேருந்து மேலே கீழேருந்து மேலே அப்படின்னு கம்ஸ் அப்படியே ஒட்டி அந்த ப்ரஷ்ஷை தேய்க்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ஸை ஒட்டி ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே வரணும், அதே மாதிரி தான் மேல் ரோ பற்களும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக நம்ம வந்து பல் தேய்க்கிறதுங்கிறது முக்கியம். ஸோ இப்படி பிடிச்சி தேய்ச்சிங்கன்னா நடுவில் சிக்கிக்கக்கூடிய அந்த உணவுத் துகள்கள் வெளியே வராது. நம்ம இப்படி தேய்க்கும் போது தான் அந்த உணவுத் துகள்கள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் டென்டல் ஃப்ளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த டென்டல் ஃப்ளாஸ் வச்சு பண்ணோம்னா இந்த பல் இடுக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய மிச்ச மீதி சின்ன சின்ன அழுக்குகளும் அந்த இடத்துலருந்து வந்துடும். அதே மாதிரி பல்லோட உள்பக்கம் நீங்கள் இப்போவே கூட உங்கள் கண்ணாடியில் பார்க்கலாம், உங்கள் பல்லோட உள்பக்கம் இந்த ரோலை பாருங்கள், இங்கே கண்டிப்பாக கரைகள் இருக்கும். அதே மாதிரி இங்கே பல்லோட கீழ்ப்பக்கமும் கண்டிப்பாக கரைகள் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா கரைகள் இருக்காது, நல்லா வெள்ளையாக இருக்குமா இருக்கும். ஆனால் பல்ல வாயை திறந்துட்டிங்கன்னா உள்பக்கம் இங்கேயும் கரைகள் இருக்கும், மேலேயும் கரைகள் இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டென்டல் ஃப்ளாஸிங் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளாஸ் மூலமாக நம்ம ஓரளவு நீக்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த அழுக்குகள்லாம் படிஞ்சிருக்கு, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே படிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டென்டிஸ்டோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். வேறு என்ன காரணங்கள் பல் கூச்சமோ இல்லை பல் கலரோ மாறத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிடிக் உணவுப் பொருட்கள், லெமன் ஜூஸ், இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் அதிகமாக குடிக்கிறோம் அப்படின்னா இந்த லெமனில் இருக்கக்கூடிய ஆசிட் கூட நம்ம பல்களை டேமேஜ் பண்ணலாம். எலுமிச்சை நான் சொல்கிறேன் லெமன்கிறது. அதே மாதிரி அஞ்சாவது காஃபி டீ, இந்த காஃபி டீங்கிறது நேச்சுரலாகவே அதில் இருக்கக்கூடிய கலர் அப்படிங்கிறது நம்ம பற்களை பாதிக்கக்கூடியது. அதனாலேயும் காஃபி டீ ரெகுலராக பருகிறவங்களுக்கும் அந்த பற்களோட கலர் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஒயிட்லேருந்து கொஞ்சம் பழுப்பு நேரத்தில் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். அப்புறம் ஆறாவது வந்து சர்க்கரை, சர்க்கரைன்னா அதாவது ஸ்வீட்டு சாக்லேட்டு போன்ற சர்க்கரை வகைகள் கண்டிப்பாக நம்ம பல்லில் சிக்கி பிரச்சனையை உண்டாக்க வல்லது. ஸோ அதனால் இந்த ஸ்வீட்ஸு ஜிலேபி ஜாங்கிரி லட்டு பூந்தின்னு நிறைய சாப்பிட்றது நம்ம பற்களுக்கு கூட நல்லதில்லை, உடம்புக்கே நல்லதில்லை, பற்களுக்கும் நல்லதில்லைங்கிறது தான் இதில் விஷயம். இந்த ஆசிட் அப்படிங்கிறது லெமன் மூலமாக எலுமிச்சை மூலமாக தான் வரணும்னு இல்லை, சில பேருக்கு வந்து நைட்டு தூங்குறாங்கன்னு வைங்களேன் அந்த நெஞ்சு எதுக்களிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால இந்த படுத்திருக்கும் போது ஆசிட் அப்படிங்கிறது நம்ம வாய்ப்பகுதி வரைக்கும் வந்துடலாம். அப்படி வாய்ப்பகுதி வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆசிட் கூட நம்ம பற்களை டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர் அடிக்கடி வாந்தி எடுக்கிறாங்க, ஹேபிட்
ஹாபிட்டுவலா ஹாபிச்சுவலா அடிக்கடி வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த வாந்தியில இருக்கக்கூடிய நம்ம வயிற்றுல இருந்து வரக்கூடியதான வாந்தியை வெளியே வருது. இப்ப வயிற்றுல இருந்து வெளியே வரக்கூடிய ஆசிடுமே வந்து பற்கள் மேல பட்டு அந்த பற்களோட கலர் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் பற்கள் கலர் மாறுறதுக்கான வாய்ப்பு, பிளஸ் பல் கூச்சம் வரதுக்கான வாய்ப்பும் இந்த எனாமல் கரையும் போது ஏற்படுறது. அதுக்குமே இது எல்லா காரணங்களும் பொருந்தும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் பகுதிக்கு வருவோம். எப்படி என்னென்ன முறைகள் மூலமா சில விஷயங்களை மாற்ற முடியும், இல்லை குறைக்க முடியும். இப்ப நிறம், பற்களோட நிறம் மாறுதல் அப்படிங்கிறத குறைக்கணும் அப்படின்னா, நாம வந்து ஒவ்வொரு வாட்டியுமே சாப்பிட்டு முடிச்சப்பறம் நல்லா வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். பெரியவங்களாம் பார்த்துருப்பீங்க, 10 வாட்டி 15 வாட்டி வாய் கொப்பளிப்பாங்க. எதுக்காகனா, அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து வெளியே போகணுங்கிறதுக்காக. முக்கியமாக சுகர் அதிகம், சர்க்கரை இனிப்புகள் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா ப்ராப்பராக வாய் கொப்பளிக்கணும். அதனால் சாதம் சாப்பிட்றது கார்போஹைட்ரேட் தானே, அதனால் ரெகுலராக வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிற ஹேபிட் எல்லாருக்குமே தேவை. அடுத்தது தண்ணீர் குடித்தல். ப்ராப்பராக வந்து தண்ணீர் குடிச்சிடணும் சாப்பிட்டு முடித்த உடனே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டீ காஃபி குறைத்தல்ங்கிறது முக்கியம். அதே மாதிரி ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் பழக்கமும் வந்து குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது ப்ரஷிங், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ் அப்படிங்கிறது நல்ல சாஃப்டான பிரிசில்ஸ் உள்ள டூத் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த பல் கூச்சம், பல் சொத்தை இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வீட்டு வைத்திய முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன வீட்டு வைத்தியம் செய்யலாம் அப்படிங்கிறது. இந்த லிஸ்டில் முதல்ல வரக்கூடிய விஷயம் வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறது வாய் கொப்பளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட பல் சொத்தையை, பல் கூச்சத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் பல் வலியை குறைக்குது, பல் கூச்சத்தை குறைக்குது, பல் அந்த ஏரியாவில் ஏற்படக்கூடிய அலர்ஜி கூட வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு. ஒரு 10 to 15 நிமிடம் அந்த வாயில் வச்சு ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவு வாயில் வச்சிருந்து நல்லா கொப்பளிச்சு துப்புறது அப்படிங்கிறதே நம்ம பல்லுக்கு ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது விஷயம், நம்ம பல் துளக்கிறோம், வாய் கொப்பளிக்க யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது உப்பு தண்ணீராக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா உப்பு தண்ணீரில் இந்த நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. அதனால் உப்பு கலந்து நார்மலாக உப்பு தண்ணீர் பைப்பில் வர்றது உப்பு தண்ணீராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம அந்த சொப்பு தண்ணியில் கலந்து அதை வந்து நம்ம வாய் கொப்பளிக்க பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளோட பற்களுக்குமே நல்லது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் குறையும். தினமும் 2 வேளை ப்ரஷ் பண்ணுறோம், காலையிலையும் நைட்டும். அப்படி ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே நம்ம வாய் கொப்பளிக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது உப்பு கரைசல் சேர்த்த நீராக இருக்குமாறு பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது, தயிர் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது எப்பவுமே அது ஒரு கப் அளவு. தயிர் அப்படிங்கிறது உயிர்னு எழுதிட்டு இருக்கிறேன், சாரி. தயிருக்குன்னு சில பண்புகளில் ஒரு பண்பு என்னன்னா, பல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்கிறது தான். நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இது சில ஆராய்ச்சிகளில் தெரிய வர்றது என்னன்னா, இந்த கொய்யா இலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொய்யா மரத்தோட இலை அப்படிங்கிறது அதை வந்து ஒரு 5 இலை எடுத்து அதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு வாயில் போட்டு நல்லா மென்று ஒரு 5 to 10 நிமிடம் வாயில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம முழுங்கினாலும் சரி துப்புனாலும் சரி இந்த கொய்யா இலைக்கு வந்து நம்ம பல் கூச்சத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா சில ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. இது வந்து நம்மளுக்கு எந்த விதமான அலர்ஜியோ எந்த விதமான பிரச்சனையோ பண்ண போகிறது கிடையாது, இயற்கையான விஷயம் கொய்யா இலை அப்படிங்கிறது. இந்த கொய்யா இலையை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் பல் கூச்சம் இருக்கிறவங்க. பல் கூச்சத்துக்கான 5வது மருந்து வந்து பூண்டு. ஒரு பல் பூண்டு கூட 1 ஸ்பூன் உப்பு அப்படின்னு இது ரெண்டையும் நசுக்கி அதை ஒரு மிக்சராக எடுத்துக்கிட்டு ஒருவேளை பல் கூச்சம் இருக்கிற இடத்துல இந்த பூண்டு உப்பு கலந்த அந்த பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் அதை வச்சுட்டு துப்பிடலாம். பூண்டுக்குமே ஒரு பல் கூச்சத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அடுத்து 6வது வீட்டு வைத்திய முறையில் வந்து வெங்காயம். வெங்காயத்துக்கும் வந்து இந்த பல் கூச்சத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதாவது பச்சை வெங்காயம் எடுத்து அதை வந்து நம்ம வாயில் ஒரு 10 to 15 நிமிடம் அந்த பச்சை வெங்காயத்துண்டை வச்சிருந்து இல்லை மென்று அதுக்கப்புறம் முழுங்கினாலும் சரி துப்புனாலும் சரி அதுக்குமே வந்து பல் கூச்சத்தை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இந்த 6 விஷயங்கள் வந்து வீட்டு வைத்திய முறைகளில் நம்ம டைரெக்டாக டாக்டர்கிட்ட போகாமல் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய எளிமையான விஷயங்கள். அதே மாதிரி பேஸ்ட்டுமே வந்து இந்த ஃப்ளூரைடு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீட்டு வைத்திய முறைகளில் எல்லாம் கேட்கல அப்படிங்கும்போது வாயில் அடிக்கடி புண்களும் வருது அப்படின்னா ஒருவேளை வைட்டமின் குறைபாடாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால பாதாம், கீரைகள், முக்கியமாக மணத்தக்காளி கீரை, மீன் வகைகள், முட்டை, ரெகுலராக முட்டை சேர்த்துக்கிறது போன்ற விஷயங்களை நம்ம டயட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பல்லுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் குறைபாடு சரியானா உங்களோட பல் பிரச்சனைகளும் சரியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பற்களோட பராமரிப்பு, பற்கள் கூச்சம் இருந்துச்சுன்னா அதுக்கான வீட்டு வைத்திய முறைகள்,
பற்களோட நிறம் ஏன் சில சமயம் சில பேருக்கு பழுப்பு நிறத்தில் இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை சொன்னோம். இதை வந்து வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக பல் துருக்கிற முறை அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எல்லாருமே பண்ணணும், குழந்தைங்களும் பண்ணணும். மற்றபடி பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்தில் எப்படி அது தொடங்குது அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியாக வீட்டு வைத்திய முறைகள் வரைக்கும் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணுற இந்த பிளேலிஸ்ட் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மருத்துவ கண்டிஷனுக்கு உண்டான பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இதுவும் தேவைன்னா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.